நண்பா, மிக விரைவில் டெட் பேப்பர் 1 பணி நியமனம் பண்ண போகிறாங்க. இன்னும் 2 மாதத்தில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். பெர்சனல் மார்க் லிஸ்ட், ப்ரொவிஷனல் மார்க் லிஸ்ட் வித் 5% ரிலாக்ஸேஷன் இன் குவாலிஃபையிங் மார்க்ஸ். எந்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஏற்கனவே பல டிஸ்ட்ரிக்ட் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்லோட் பண்ணாத டிஸ்ட்ரிக்கும் மிக விரைவில் அப்லோட் பண்ணப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம். வீடியோவை கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் பாஸ் பண்ணி வீடியோவை பார்த்துக்கோங்க. நன்றி. 89 மார்க், 71 அவருக்கு இப்போ வயசே முடிஞ்சிருச்சு பார்த்தீங்கன்னா. 89 பெற்ற மாணவர்கள் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டம் மிகப்பெரிய மாவட்டம். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேலம் மாவட்டத்தில் டெட் பேப்பர் 1 பாஸ் பண்ணிவிட்டு பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 9 வருடங்களாக பணி நியமனம் இல்லாமல் இருக்கிறாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 நியமன தேர்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதனால் பிஜிடிஆர்பி மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம்னா, 110 மார்க் உங்கள் சப்ஜெக்ட், 30 மார்க் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி, 10 மார்க் ஜிகே, இந்த முறையில் படிங்க. இந்த முறையில் வருவதற்கு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட 102 பேர் 89 மார்க் வாங்கியிருக்காங்க. 88 மார்க் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ மார்க் பேசிஸ் மார்க் போட்டாங்கன்னா கம்யூனல் பேசிஸில் யாருக்கும் மார்க் வேலை கிடைக்கும். பல முறை எனக்கு வேலை கிடைக்குமா சார்னு கேட்டிருந்தீங்க. இந்த மாதிரி நிலவரம் இருக்கும் போதில் நம்மளால் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ நீங்களாக கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நண்பா. 88 மாணவர்கள் மட்டும் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. 88 மார்க் பெற்றவர்கள், அவருடைய டேட் ஆஃப் பர்த், அவங்களுடைய நம்பர் அனைத்தும் உள்ளன. அடுத்து 87 பார்த்துட்ருக்கோம். 88 கிட்டத்தட்ட 150 மாணவர்கள், 87 மார்க் எடுத்தவர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்கச்சக்கமான மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. அது ஒரு 50 மார்க் மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. 86 மார்க்கு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க வாங்க பார்க்கலாம். 86 மார்க் எடுத்தவர்கள் கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்துட்டுருக்காங்க. ஸோ உங்களுடைய மார்க் பேப்பர் 1 பாருங்கள். 38 மாவட்டங்கள் இருக்குது நண்பா. கிட்டத்தட்ட 200 பேர் வாங்கியிருக்காங்க. 85 மார்க் மட்டும் ஒரு மாவட்டத்தில் மட்டும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தமிழகம் முழுவதும் யோசிச்சு பாருங்கள். 2013 பல பேர் இதில் வேலை வாங்கிட்டாங்க. ஸோ இதில் இருக்கிற அத்தனை பேருமே உங்களுக்கு கிடையாது. 80000க்கும் மேற்பட்டவர்கள் பாஸ் பண்ணாங்க. அதில் கிட்டத்தட்ட இப்பொழுது 34000 பேர் மட்டுமே பணி நியமனம் கிடைக்காமல் வெயிட் பண்ணுறாங்க நண்பா. ஸோ நீங்கள் இதை நினைத்து வருத்தப்பட வேண்டாம். தொடர்ந்து படித்துக்கொண்டே இருங்கள். படிப்பு முயற்சி விடாமுயற்சி இதை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை உறுதி. ஏற்கனவே நம்மளுடைய முதலமைச்சர் உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருக்கிறார். அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் படிப்படியாக பணி நியமனம் வழங்கப்படும் என்றே கூறியிருக்கிறார். அதை மனதில் வைத்து 84 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்காங்க. அடுத்து 83 நம்ம பார்க்குறோம். 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேலம் மாவட்டத்தில் மட்டும் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம 38 மாவட்டங்களில் கடுமையான போட்டியில் நிலவுகிறது. நம்மளுடைய ஜிஓ நியமன தேர்வுன்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு ரெடியாகுங்க நண்பா. எண்பத்தி மூணு மார்க்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து 82 பார்க்குறோம். 82 மார்க் மாணவர்கள் ஜஸ்ட் பாஸ் மாணவர்கள். 82 மார்க் வாங்கினவங்களும் ஏற்கனவே போயிருக்காங்க. பிகாஸ் அந்த வெயிட்டேஜ் மார்க்கில் ரீசண்டாக முடித்த மாணவர்கள்லாம் ஏற்கனவே பணி நியமனம் வாங்கிட்டாங்க. 2013 வாங்கிட்டாங்க.
300க்கும் மேற்பட்ட நண்பர்கள் 82 மார்க் வாங்கி பல பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. பல பேர் வேலை வாய்ப்பு வாங்கிட்டாங்க. இப்போ ஒரு சிலர் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகி போயிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகி போயிருக்காங்க. ஸோ சேலம் மாவட்டத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 1098 பேர் பேப்பர் ஒன்னில் மட்டும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நண்பா. நன்றி, வணக்கம்.